கரோனா வைரஸின் தாக்கம் உலகெங்கிலும் குறைந்தபாடில்லை. ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் 6-7 வாரங்களாக தொடர்ந்து லாக்டவுன் நீடித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை இன்றும் 100,000 கேஸுக்கு மேலே அமெரிக்காவில் நியூ கேசஸ் வந்துட்டுருக்கு. அங்கே கொரோனா வைரஸ் அமெரிக்காவை புரட்டி போட்டுட்ருக்கு. பிரேசிலில் இன்னும் இந்த தாக்கம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் மறுபடியும் கேசஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஈட்டா வேரியண்ட் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கிற மங்களூரு நகரத்தில் ஒரு ஈட்டா வேரியண்ட் அப்படின்னு சொல்லி புது வகையான கரோனா வைரஸ் வேரியண்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் என்ன தாக்கம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஈட்டா வேரியண்ட்டு, கர்நாடகா மங்களூரில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஈட்டா வேரியண்ட்டு இது புதுசு இல்லைங்க. இன்றைக்கி அதாவது போன வாரம் வேளக்கிழமை நடந்த இன்சிடெண்ட் கிடையாது. இது என்ன அப்படின்னு சொன்னால், 4 மாதத்துக்கு முன்னாடி மங்களூருக்கு ஒருவர் துபாயிலேருந்து வந்தார். அவரோட சாம்பிளை ஜெனோம் சீக்வன்சிக்காக ஒரு லேபுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த லேபோட ரிசல்ட்டு தான் போன வாரம் வியாழக்கிழமை வந்துச்சு. அந்த ரிசல்ட்டில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த பர்சனுக்கு இந்த நபருக்கு ஈட்டா வேரியண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொரோனா வைரஸில் ஈட்டா வேரியண்ட் அப்படின்ற ஒரு வேரியண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த வேரியண்ட்டு புதுசான வேரியண்ட்டு இந்தியாவுக்கு கிடையாதுங்க. நிறைய மீடியாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நியூ வேரியண்ட்டு ஃபஸ்ட் டைம் இன் கர்நாடகா மேங்களூர் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. அது மாதிரிலாம் கிடையாதுங்க. நியூ வேரியண்ட் இது இந்தியாவுக்கு கிடையாது. ஏற்கனவே இந்த வேரியண்ட்டு மிசோரமில் இந்த வருஷம் ஜூலை மாதம் மிசோரமில் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று இருந்திருக்கு. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 2020 இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேரியண்ட்டை சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 2020 சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த கண்ட்ரி நம்ம ஸ்பெசிஃபிக் சொல்லல. இப்போது டெல்டா வேரியண்ட் அப்படின்னு சொன்னால் இந்தியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஈட்டா வேரியண்ட்டுக்கு மட்டும் எந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலை. பட் அவங்க சொல்லலனாலும் இந்த வேரியண்ட் அதிகமாக இருந்த இடம் அப்படின்னு சொன்னால் யூகேவிலையும் நைஜீரியாவிலையும் இது அதிகமாக இருந்துச்சு. இந்த வேரியண்ட் வந்து அதிகமாக இருந்த இடம் யூகேவிலையும் நைஜீரியாவிலும். மார்ச் 17, 2021 தான் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ அறிவிக்கிறாங்க. வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுங்க. வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இதனால் பெரிய பாதிப்பு கிடையாது. ட்ராக் பண்ணுவாங்க அவ்வளோதான கண்டி, டபிள்யூஹெச்ஓ ட்ராக் பண்ணுவாங்களே கண்டி பெரிய பாதிப்பு கிடையாது. பட் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொன்னால் தான், வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அந்த கேட்டகரியில் கொண்டு ஒரு வேரியண்ட்டை வச்சா தான் அதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இது டபிள்யூஹெச்ஓ சொல்கிற விஷயம். இது முற்றிலும் இந்த ஈட்டா வேரியண்ட்டு மற்ற வேரியண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா, எக்ஸாம்பிள் இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, அயோட்டா, கப்பா, லேம்டா அப்படின்னு சொல்லி இருக்கிற வேரியண்ட் எல்லாத்துலேயும் இது சற்று மாறுபடும். ஆனால் பெரிய பாதிப்பு மனிதர்களுக்குள்ள பெரிய பாதிப்பை இது உண்டாக்காது அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ கிளியராக சொல்லியிருக்காங்க. இதே விஷயம் இந்த மாதிரி ஈட்டா வேரியண்ட் கர்நாடகாவுக்கு இது புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி சில நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த ஈட்டா வேரியண்ட் கர்நாடகாவுக்கு இது புதுசு கிடையாது. கர்நாடகாவில் இந்த மாதிரி அக்கரன்ஸ் இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிற வேரியண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கரோனா வைரஸோட மியூட்டன் வேரியண்ட்டு. பட் இதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை, மனிதர்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அயோட்டா, கப்பா, லாம்டா, இப்போ நம்ம சொல்லப்படுற ஈட்டா, இந்த 4 வேரியண்ட்டு தான் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 4 வேரியண்ட்டுக்கு இதுதான் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 4 வேரியண்ட்டால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 4 வேரியண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு சொல்கிற வேரியன்ட். டெல்டா வேரியண்ட் தான் இந்தியாவில் உருவான மியூட்டன் வேரியண்ட் தான் இப்போ டெல்டா. இன்றைக்கி இந்தியாவில் உருவான இந்த டெல்டா வேரியண்ட் தான் உலகெங்கிலும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருக்கு. ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லா வேரியண்ட்டை விட டெல்டா வேரியண்ட் தான் உலகையே புரட்டி போட்டுட்ருக்கு. ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுமே, யூஎஸ், யூகே, பிரேசில் அப்படின்னு சொல்லி நீங்கள் சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் எல்லா நாடுமே ஒரு வகையாக புரட்டி போடுது. இந்தியாவுக்கு 2வது கொரோனா வைரஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறது தெரியுமா, அந்த 2வது அலைக்கு முக்கிய காரணமே இந்த டெல்டா வேரியண்ட் தான். இந்த டெல்டா வேரியண்ட்டில் மனிதர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஸ்பைக் புரோட்டீன் இருக்குது. அதனால் வந்து மனிதர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 2வது வேரியண்ட்டில் இது நம்ம 2வது வேவோடு நம்ம நல்லாவே தெரிஞ்சுது.
இப்போது கர்நாடகாவில் இந்த ஈட்டா வேரியண்ட் அப்படின்னு சொல்லி கர்நாடகா மக்கள் எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் சமீப காலமாக வந்து ஜூலை எண்டு இந்த லாஸ்ட் வீக், ஜூலையோட கடைசி வாரத்துலேருந்து கேசஸ் மறுபடியும் ரைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே கர்நாடகாவில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. வீக்கெண்டு கர்ஃபியூ, இந்த இறுதி வார இறுதி நாட்களில் இன்றைக்கி கர்ஃபியூ அப்படின்னு சனி ஞாயிறுகளில் கர்ஃபியூ போட்டிருக்காங்க. நைட் கர்ஃபியூ வந்து அதிகமாக்கியிருக்கிறாங்க. இருந்தாலுமே கர்நாடகாவில் வந்து வெறும் 2% கீழே தான் பாசிட்டிவிட்டி ரேட் இருக்குது. 2% கீழே தான் பாசிட்டிவிட்டி இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் சொன்னால், 100 பேர் வந்து சாம்பிள் கொடுக்குறாங்கன்னா 2% தான் பாசிட்டிவ் ரேட் வருது. ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 5% மேலே ஏறா தான் பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பாசிட்டிவிட்டி ரேட் கர்நாடகாவில் வெறும் 2% தான் இருக்குது. பட் பிரச்சனை நம்மளுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், ஆர் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ. அந்த ஆர் வேல்யூ கர்நாடகாவில் இப்போ 1.2 இருக்குது. ஆர் வேல்யூ 1.2 இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒரு ஆர் வேல்யூ போச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நோயோட தாக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். இப்போது கர்நாடகாவில் அது ஆர் வேல்யூ வந்து 1.2 இருக்குது. இந்த 1.2 என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ 100 பேர் கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிறாங்கன்னா அவங்களால 120 பேருக்கு பரவும். அவங்களெல்லாம் 120 பேருக்கு பரவும். 100 பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்குதுன்னா அந்த அவங்க 100 பேர் 120 பேருக்கு பரப்புவாங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த ஈட்டா வேரியண்ட்டோட முக்கியத்துவம். நம்ம ஈட்டா வேரியண்ட்டால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே டெல்டா வேரியண்ட் இன்னுமே ப்ரவலண்ட்டாக இருக்குது, இந்தியாவில் ப்ரவலண்ட்டாக இருக்குது, உலகங்களும் ப்ரவலண்ட்டாக இருக்குது. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி, நம்ம கோவிட் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் மாஸ்க்கு, சானிடைசேஷன், கிளீன் இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும், தேசத்தையும் காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.